நண்பரே. மாறனாரே, வாருங்கள். நடந்த விஷயத்தை நான் அறிந்தேன். நானே உங்களை சந்திக்கலாம் என்று இருந்தேன். எல்லாம் விதி. இருந்தாலும் நீங்கள் செய்த புண்ணிய காரியங்கள் இப்போது உங்களுக்கு உதவாமல் போய்விட்டது என்பதுதான் என்னுடைய மன வருத்தம். எனக்கு அதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. உன்னிடம் ஒரு உதவி நாடி வந்தேன். கூறுங்கள் மாறனாரே, உங்களுக்கு உதவி செய்வது என்னுடைய பாக்கியம். நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். ருத்ரனிடம் குத்தகைக்கு விவசாயம் செய்ய நிலம் வாங்கினேன். அதில் விவசாயம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். நல்ல விஷயம்தானே, முதலில் செய்யுங்கள். விவசாயத்திற்கு நிலம் கிடைத்து விட்டது. விதைக்கத்தான் விளை நெல் தேவை. அதை உன்னிடம் கடனாக பெறலாம் என்று வந்தேன். என்ன யோசிக்கிறீர்கள் மாறனாரே? என்னை மன்னித்து விடுங்கள். விதை நெல்லை யாருக்கும் கடனாக தரக்கூடாது. அப்படி கொடுத்தால் வீட்டுக்கு நல்லதல்ல என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்களும் ஒரு குடும்பஸ்தர் தானே. ஆனால் உதவுவதற்கு எனக்கு மிகவும் ஆசைதான். இருப்பினும் நான் இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையில் மாட்டிக்கொண்டேனே என்று நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை அமுதா, உன் மனம் எனக்கு உதவ முன் வந்ததே, அதுவே போதும். நான் வருகிறேன். வாருங்கள். என்ன ஆனது? ருத்ரர் என்ன சொன்னார்? நிலம் குத்தகைக்கு கிடைக்குமா? சிவனடியாருக்கு உதவ வேண்டி நிலம் கேட்டால் முடியாது என்றார். பிறகு நான் பேசி சமாதானம் செய்து விட்டேன். அப்படி என்றால் நிலம் கொடுத்து விட்டாரா? ஆம், கொடுத்து விட்டார். அதான் நிலம் கொடுத்து விட்டாரே, பிறகு ஏன் நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள்? என்ன மலர்கொடி, விவசாயத்திற்கு நிலம் மட்டும் இருந்தால் போதுமா? விதைப்பதற்கு விதை நெல் தேவையில்லையா? அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நம்மிடம் இருந்த நெல்மணிகள் எல்லாவற்றையும் கொடுத்தாகிவிட்டதே. மீதி இருந்ததும் பாழாகிவிட்டதே. இதனை யாரிடமாவது கடனாக பெறலாம் என்று கேட்டு பார்த்தேன், யாரும் தரவில்லை. விதை நெல்லை யாரும் கடனாக கொடுக்க மாட்டார்களே. அதற்கு சாஸ்திரம் பார்ப்பார்களே. ஆமா மலர்கொடி, அப்படித்தான், யாரும் தரவில்லை. ஐயோ, இப்பொழுது என்ன செய்வது? நீ ஒன்றும் கவலைப்படாதே, அந்த இறைவன் நமக்கு கருணை காட்டுவார். மாறனாரே, மாறனாரே, வா நண்பா. எப்போது வந்தாய்? இன்றுதான். வீட்டில் அனைவரும் நலமா? நலம் நலம். ஏன் அப்படி பார்க்கிறாய்? வேறு எப்படி ஐயா பார்க்க சொல்கிறீர்? இரண்டு திருடர்களிடம் ஏமாந்து சொத்து சுகத்தை எல்லாம் இழந்திருக்கிறீர்கள். என்னிடம் ஒரு தகவல் சொல்லி இருக்கலாம், யாரிடமாவது தகவல் கொடுத்திருக்கலாம். நான் என்ன பக்கத்து தேசத்தில் இருக்கிறேன், பக்கத்து ஊரில் இருக்கிறேன். உனக்கு எதற்கு கஷ்டம் என்று? வாய மூடும் ஐயா. வார்த்தைக்கு வார்த்தை நண்பரே நண்பரே என்று அழைக்கிறீரே, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உமக்கு? தண்ணீர் வரும் பொழுது துடைப்பவன் நண்பன் அல்ல, தண்ணீரே வரவிடாமல் பார்த்துக் கொள்பவன் தான் உண்மையான நண்பன். வாருங்கள், வீட்டுக்கு போகலாம். புறப்படம்மா. ஏன் வாருங்கள் என்கிறேன், மௌனம் சாதிக்கிறீர்கள்? உன் அன்பிற்கு மிக்க நன்றி, ஆனால் என்னால் வர இயலாது. ஏன்? ஊரார் வழங்கிய தீர்ப்பு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஊர் ஊர் பெரிய கட்டுப்பாடு. வாருங்கள் என்னோடு. காண்டிபா, நீ கோபப்படாதே. என்ன நடக்கும் என்று இறைவன் நினைக்கிறாரோ அதன்படிதான் நடக்கும். அதை மாற்ற நான் யார்? சிறு வயதில் இருந்தே இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறாய். அந்த இறைவன் ஏன் தான் உன்னை இப்படி சோதிக்கிறானோ என்று தெரியவில்லை. சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தாய், பெற்ற குழந்தையை நோய்க்கு பறிகொடுத்தாய்,
இன்று சொத்து சுகங்களையே இழந்து நிற்கிறாய். ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் நினைத்து பார்க்கும் பொழுது என் மனம் பெருமிதமாக இருக்கிறது நண்பா. சரி, என் இல்லத்திற்கு தான் வரமாட்டாய், ஏதாவது பொருள் வேண்டுமா சொல், தருகிறேன். அம்மா, அவன்தான் மௌனம் சாதிக்கிறான், நீயாவது கேளம்மா, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உதவக்கூட தகுதியற்றவன் ஆகிவிட்டேனா? ஏன் கண்டிப்பா அப்படி பேசுகிறாய்? வேற எப்படி பேசுவது? நான் கேட்பதற்கு பதில் கூறாமல் இருந்தால் அதற்கு என்ன காரணம்? அது வந்து நண்பா, என் கையில் இருக்கும் பொருள் கொண்டு ருத்ரனிடம் குத்தகைக்கு விவசாய நிலம் வாங்கினேன். விதைப்பதற்கு, விதை நெல் வாங்குவதற்கு பலரிடம் கேட்டேன், யாரும் தரவில்லை. இவ்வளவுதானே விஷயம்? என்னிடம் இருக்கிறது, நான் அனுப்பி வைக்கிறேன் விதை நெல். விதை நெல்லை யாருக்கும் கடனாக கொடுக்க கூடாது என்று சாஸ்திரம் பார்ப்பார்களே. அம்மா, எனக்கு நண்பனை விட சாஸ்திர சம்பிரதாயங்கள் முக்கியமல்ல. வேறு ஏதாவது உதவி வேண்டுமா? தயங்காமல் கேளுங்கள், நான் கொடுக்கின்றேன். வேறு என்ன உதவி இருக்கிறது எங்களுக்கு இதைவிட? சரி, எனது மைத்துனரின் திருமணத்திற்காக அந்நிய தேசத்துக்கு செல்கின்றேன். வருவதற்கு 10-15 நாட்கள் ஆகும். ஆனால் உன்னை இந்த நிலைமையில் விட்டு செல்ல எனக்கு மனம் இல்லை. நீ நலமுடன் பயணித்து வா, அந்த இறைவன் இருக்க எனக்கு என்ன கவலை. சரி, திரும்பி வந்து உன்னை சந்திக்கிறேன். நான் வருகிறேன் அம்மா. எழுந்திரிங்கள், எழுந்திரிங்கள், வெளியில் மழை பயங்கரமாக பெய்கிறதே. மழையா? ஐயோ, இப்போதுதானே விதைத்தேன், விதைத்தவுடன் மழை பெய்தால் விதைகள் மண்ணில் தங்காதே, நீர் நிரம்பி அனைத்தும் கெட்டுவிடுமே. வர்ண பகவானே, இன்றுதான் மழை பெய்ய வேண்டுமா?
ஏன் இப்படி இடிந்து போய் எதுவும் கூறாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? இல்லை மலர்கொடி, நான் கூறியது போல் நான் கண்ட கனவு பலித்து விட்டது. இதுதான் நடக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கையில் நாம் என்ன செய்ய முடியும்? யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, நமக்கு இப்படி ஆக வேண்டுமா? இறைவன் செய்வது சரியா? இறைவனின் முடிவை சரியா தவறா என ஆராய்வது முறையல்ல. என்னை மன்னியுங்கள். உன்னை சொல்லி குற்றமில்லை. கிழப்பை தாங்குவதற்கு முடியாமல் நீ அப்படி கூறிவிட்டாய். இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் இறைவனை நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த துயரத்தை பற்றியும் கவலைப்படாமல் பக்குவத்தை கொண்டிருக்கிறீர்களே, அதை நினைத்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நடந்ததை பற்றி கவலை கொண்டால் என்ன ஆகப் போகிறது? அது மேலும் நம்மை பாதிக்கும். அடுத்த செயல்களில் நம்மை ஈடுபட முடியாமல் செய்துவிடும். நீங்கள் கூறுவதும் சரிதான். நடந்ததை மறந்துவிடுவோம். இறைவன் நம்மை கைவிட மாட்டார். ஒவ்வொரு கேள்விக்கும் அவரே பதில் வைத்திருப்பார். விடியலில் ஒவ்வொரு உயிருக்கும் படி அளப்பது போல் இறைவன் நம்மை விட்டுவிட மாட்டார். கவலைப்படாமல் உறங்கு, காலையில் பார்த்துக் கொள்ளலாம். மலர்கொடி, மலர்கொடி, இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறதே. மழை பெய்வதை பார்த்தால் நிக்காமல் பெய்யும் போல இருக்கிறது. இப்படி பெய்யும் மழையினால் நாம் மட்டுமல்ல, நம் ஊர் மக்களின் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுமே. பசுமையான வயலுக்கும் நிகரில்லாத விளைச்சலுக்கும் பெயர் போன இளையான்குடி, இப்படி மழை பெய்து விவசாய நிலம் பாதிக்கப்பட வேண்டும் என்பது விதியா? முன்பு போல இருந்தால் ஊர் மக்களுக்கு உதவி இருக்கலாம். அதற்கு இப்போ வழி இல்லையே. ஏன், இப்போதும் உதவி செய்யலாமே. நாம் முன்னவே உணவில்லை, பிறகு எப்படி உதவலாம்? கொடுத்துத்தான் உதவ வேண்டும் என்பதில்லை. இறைவனை மனதால் தொழுது அவரை குளிர வைத்து மக்களுக்கு அருள வைத்தும் உதவலாமே. மலர்கொடி, பூஜைக்கு வேண்டிய பொருள்களை ஏற்பாடு செய். சரி. இறைவா, உன்னை நினைத்தாலும் மறந்தாலும் இந்த ஊர் மக்களை காக்க வேண்டும் இறைவா. இறைவா, விவசாயம் செய்யும் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் அவர்களை நீதான் காப்பாற்ற வேண்டும். எங்கள் கஷ்டங்களுக்கு உனையன்று யார் உதவுவது? நிச்சயம் நீ வந்து அருள் புரிய வேண்டும். எங்கள் கஷ்டங்களுக்கு உனையன்று யார் உதவுவது? நிச்சயம் நீ வந்து அருள் புரிய வேண்டும். இறைவனை தேடி பயணம் செய்தேன். மழை வந்துவிட்டது. வழியில் இந்த குடிலை பார்த்ததால் தான் இங்கு வந்தேன். மழை வருகிறதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோம். அந்த மழையின் காரணத்தால் தாங்கள் என் குடிலுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி. அதற்கு அந்த வருண பகவானுக்கு நான் நன்றி கூறுகிறேன். உம்மை பார்த்தால்
சிவத்தொண்டர் போல் தெரிகிறதே. ஆம் ஐயா, சிவத்தொண்டன் என்பதை விட இந்த உலகை படைத்த முழுமுதற் கடவுளுக்கு நான் அடிமை என்று சொல்வதே பெருமைப்படுகிறேன். உம், பெயர் என்ன? மாறனார். ஓ, மாறனார் என்பது நீதானா? ஆம். உன் குடிலுக்கா நான் வந்தேன்? ஐயா, என் குடிலுக்கு வந்து ஏன் கோபம் கொள்கிறீர்கள்? பிறகு கோபம் வராதா? நம்பி வந்த வியாபாரிகளை ஏமாற்றியது நீதானே, அதை மறைக்க சிவனை வேண்டுகிறாய்? ஐயா, நான் எந்த தவறும் செய்யவில்லை. தவறு செய்யாமலா ஊர் உன்னை ஒதுக்கி வைத்துள்ளது? அது வீண் பழி. நான் எந்த தவறும் செய்யவில்லை. அதை நிரூபிக்கவும் எனக்கு வழி இல்லை. நீ என்ன கூறினாலும் உன்னை போன்ற நம்பிக்கை துரோகியின் குடிலில் தங்க என் மனம் ஒப்பவில்லை. ஐயா, தாங்கள் அவ்வாறு கூறக்கூடாது. என்னை வார்த்தையால் வதைக்க கூடாது. நாங்கள் ஒரு பாவமும் செய்யவில்லை. எங்களை இந்த நிலையில் இருந்து அருள வேண்டும். இறைவனுக்கு தெரியும், நாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். இங்கிருக்கும் மக்களை விட இறைவனை பற்றியும் அவன் செயலை பற்றியும் அதிகம் அறிந்தவன் நான் தான். நான் தவறியும் பாவம் செய்ததில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பியிருப்பது சிவனையும் உங்களை போன்ற அடியார்களையும் தான். தயை கூர்ந்து எங்கள் குடிலில் அமர்ந்து உணவருந்து செல்லுங்கள். உங்கள் தவறுக்காகத்தான் தண்டனை பெற்றுள்ளீர்கள். இனி அதை பற்றி பேசுவது முறையல்ல. ஐயா, நாங்கள் செய்தது தவறு என்று இறைவன் எங்களுக்கு இந்த நிலையை கொடுத்தாரே ஆனால் நாங்கள் இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம். சோதிப்பதில் அந்த சிவன் கெட்டிக்காரன். நீயே இப்படி கூறினால் பிறகு இன்னும் சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த இறைவன் எந்த சோதனை கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. என்ன இது, முற்றும் துறந்த முனிவர் போல் பேசுகிறீர்கள்? சிவன் என்றால் அவ்வளவு விருப்பமோ? பூமியில் விழும் மழை துளிகளை எப்படி எண்ணி பார்க்க முடியாதோ அது போன்றது சிவன் மீது நான் கொண்டிருக்கும் அன்பு. உன் நிலையை பார்த்தால் தவறு செய்திருக்க மாட்டாய் என்றுதான் தோன்றுகிறது. கண்டிப்பாக உன் குடிலில் தங்கி ஓய்வெடுக்கிறேன். ஐயா, அது எங்கள் பாக்கியம். தாங்கள் ஓய்வெடுங்கள், பின்பு உணவருந்துங்கள். மலர்க்கொடி, உணவிற்கு ஏற்பாடு செய். அப்படியே செய்கிறேன்.